புதுதில்லியில் காற்று மாசை குறைப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு எடுத்து வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் கூறியுள்ளார். காற்று மாசை குறைப்பது குறித்து அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை நடத்திய அமைச்சர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி காற்று மாசை நிரந்தரமாக குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர், புதுதில்லி முன்னாள் தலைமைச் செயலாளர் எம் குட்டி தலைமையில் இதற்காக ஆணையம் அமைக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். தில்லி மற்றும் வட இந்தியாவில் காற்று மாசை குறைக்க அனைத்து தொழில்நுட்பங்களும் பயன்படுத்தப்படும் என்று அமைச்சர் கூறியுள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.